பக்கமும் திருப்புங்கள் என்று சொன்னால் இந்த காரியத்திற்கு நிகரான இந்த காரியத்திற்கு சமமான நீங்கள் எந்த காரியத்தில் அறியாதவர்களாக இருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு இணையான ஒரு காரியம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தால் ஒரு காரியம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருந்தால் அந்த காரியத்துடைய சட்டத்தை நீங்கள் தர்க்கம் கொள்கின்ற இந்த காரியத்துக்கு கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய காரியத்தை குர்ஆனின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் திருப்புங்கள் என்பது இதனுடைய விளக்கம். இதைத்தான் நாம் கியாஸ் என்று சொல்கிறோம். இமாம்கள் இந்த கியாஸின் மூலமாகத்தான் ஏராளமான சட்டங்களை சமுதாயத்திற்கு முன்னால் சொன்னார்கள். எல்லா காரியங்களும் குர்ஆனில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்காது, எல்லா காரியங்களும் ஹதீஸில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்காது. அதிலிருந்து திருப்புவதன் மூலமாக இதற்கு இணையான சட்டத்தை கண்டுபிடிப்பதன் மூலமாக கியாஸ் மூலமாக சட்டங்களை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இமாம்கள் தங்களுடைய ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திய கியாஸ் என்ற அந்த ஒப்பீடு அது இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கியாஸின் மூலமாக குர்ஆனில் சொல்லப்பட்டதான அந்த கியாஸின் மூலமாகத்தான் நாம் மதுஹபுகளுடைய ஏராளமான சட்டங்களை பெறுகிறோம். ஆனால் இந்த கியாஸை மறுப்பவர்கள், இமாம்களுடைய ஆராய்ச்சியை மறுப்பவர்கள் இமாம்களுடைய கருத்துக்களை மட்டும் மறுக்கவில்லை, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதான இந்த ஏவலையே மறுக்கிறார்கள். சகோதரர்களே, நாம் இமாம்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக பெறப்பட்ட சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக இந்த ஹதீஸை காட்டும் போது குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதிலிருந்து ஆராய்ச்சி செய்யப்பட்ட மற்றவர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்ட சட்டங்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்பவர்கள் இந்த ஹதீஸுக்கு தெளிவாக முரண்படுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, இதுவரையிலும் நாம் ஒரு சில வசனங்களை மதுஹபுகளை பின்பற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்ற ஒரு சில வசனங்களை பார்த்தோம். இனி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் சொல்லப்பட்ட மதுஹபுகளை பின்பற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்ற ஒரு சில ஹதீஸ்களை நாம் இங்கே உங்களுக்கு முன்னால் காட்டுவதற்கு ஆசைப்படுகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியின் 52வது ஹதீஸ், அல் ஹலாலு பையினன் வல் ஹராமு பையினன் வ பைனஹுமா முஸ்தபிஹாத்துன் லா யஅலமுஹா கதீரும் மினன் நாஸ். அல் ஹலாலு பையினன், ஹலால் தெளிவானதாக இருக்கிறது, வல் ஹராமு பையினன், ஹராம் தெளிவானதாக இருக்கிறது, வ பைனஹுமா முஸ்தபிஹாத்துன், இந்த இரண்டுக்கும் இடையில் ஏராளமான குழப்பமான சந்தேகமான காரியங்கள் இருக்கிறது. தொழுகை ஹலாலானது, ஜகாத் ஹலாலானது, ஆனால் தொழுகையை விடுவது ஹராமானது. ஆனால் தொழுகையை விடுவதற்கும் இந்த கடமையான தொழுகைக்கும் இடையில் ஏராளமான எல்லா மக்களுக்கும் தெரிய முடியாத சில சந்தேகமான காரியங்கள் இருக்கிறது. தொழுகையில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயல்களுடைய விளக்கம் என்ன? இது போன்ற ஏராளமான முஸ்தபிகாத், சந்தேகமானவைகள், குழப்பமானவைகள் இருக்கிறது. லா யஅலமுஹா கதீரும் மினன் நாஸ், மக்களில் பெரும்பான்மையானவர்கள் அந்த சந்தேகமான காரியங்களை அறிய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக கூறுகிறார்கள். ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் இருக்கின்ற ஏராளமான குழப்பமான சந்தேகமான காரியங்களை பெரும்பான்மையான மக்களும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லும் போது இந்த குழப்பமான காரியங்களை பின்பற்றுவதற்கு, இந்த குழப்பமான காரியங்களின் சட்டங்களை தெரிவதற்கு, அவைகளை கடைபிடிப்பதற்கு, அவைகளுடைய முறைகள் என்ன என்பதை விளங்குவதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? மிகவும் தெளிவான விஷயம், அந்த பெரும்பான்மையான மக்கள், தெரியாதவர்களான பெரும்பான்மையான மக்கள், தெரிந்தவர்களான சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு என்ன வழி இருக்கிறது? எல்லா மக்களுக்கும் தெரியாது என்று சொல்லவில்லை, லா யஅலமுஹா கதீரும் மினன் நாஸ், அதிகமான மக்களும் தெரிய மாட்டார்கள்.
என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே ஏராளமான மக்களுக்கு தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை எத்தனை தடவைதான் பார்த்தாலும், அவர்கள் ஹதீஸுகளுடைய மொழிபெயர்ப்புகளை எத்தனை தடவைகள் பார்த்தாலும் அவர்களால் விளங்க முடியாத ஏராளமான குழப்பமான காரியங்கள் இருக்கிறது என்று திட்டவட்டமாக சொல்லும் போது, அந்த குழப்பங்களுக்குரிய விளக்கங்களை பெற்ற தகுதியானவர்களை பின்பற்றத்தானே வேண்டும். அது யார்? உலகம், உலக அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இமாம்கள் தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள் பாருங்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்காக அனுப்பும் போது, யமனுடைய ஆட்சியாளராக அனுப்புகின்ற நேரத்தில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், கைஃப தக்லி இதா உரித கலாஉன், ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் உருவானால் நீங்கள் எப்படி தீர்ப்பு செய்வீர்கள்? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அக்லி பி கிதாபில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பு செய்வேன். ஃப இல்லம் தஜிது ஃபி கிதாபில்லாஹ், நபி அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தில் நீங்கள் அந்த சட்டத்திற்குரிய விளக்கத்தை பெறவில்லை என்றால்? அவர்கள் சொன்னார்கள், ஃப பி சுன்னத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை கொண்டு ஹதீஸை கொண்டு நான் தீர்ப்பு செய்வேன். மீண்டும் கேட்கிறார்கள், ஃப இல்லம் தஜிது ஃபி சுன்னத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையிலும் நபி வழியிலும் அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் பெறவில்லை என்றால்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஜ்தஹிது பி ரஅயி, நான் என்னுடைய கருத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்வேன் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபதரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சதிரிஹி, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சின் மீது தட்டினார்கள். சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூல ரசூலில்லாஹி லிமா யர்லா பிஹி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் பொருந்திக் கொள்கின்ற, அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு அழகான பதிலை சொல்வதற்கு இந்த அல்லாஹ்வுடைய தூதரின் தூதருக்கு உதவியளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். இங்கே இது மிஷ்காத்துடைய 324வது பக்கத்தில் இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இதில் வஹாபிகளுக்கு பலத்த அடி இருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றினால் போதும், நமக்கு தேவையான எல்லா வணக்கங்களின் விளக்கங்களும் குர்ஆனிலும் ஹதீஸிலிருந்தும் கிடைக்கும் என்று சொல்கின்ற வஹாபிகளுக்கு பலத்த அடி. அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மேலாக அதில் தெளிவாக சட்டம் சொல்லப்படாத காரியங்களில் தகுதியான ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னுடைய ஆராய்ச்சியை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று இங்கே நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸை ஒருவேளை வஹாபிகள் தங்களுடைய வாதத்திற்கு ஆதாரமாக எடுக்கலாம். எவ்வாறென்றால், இங்கே ஆராய்ச்சி செய்வதற்கு நபி அவர்கள் அங்கீகரித்திருக்கும் போது ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நாம் விளங்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கும்போது, இது அவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்கும் மற்றவர்கள் இவர்களுடைய ஆராய்ச்சியை பின்பற்றுவதற்கும் உரிய தக்லீத் என்று சொல்லப்படுகின்ற பின்பற்றுதலைத்தான் இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், யமனுடைய ஆட்சியாளராக அனுப்புகிறார்கள், ஒரு தீர்ப்பு உங்களுக்கு நிகழும் போது, ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும் போது எப்படி நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது, மூன்றாவதாக நான் என்னுடைய கருத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்வது என்று சொல்லும் போது, அந்த யமன் வாசிகள், அந்த யமனில் உள்ள சாதாரண மக்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுடைய அந்த ஆராய்ச்சியின் மூலமாக பெறப்பட்ட சட்டத்தை பின்பற்றி அவர்களுடைய அந்த வணக்கத்தை அமைக்க வேண்டும். இவர்களுடைய அந்த தீர்மானத்தை ஏற்று அவர்கள் நடக்க வேண்டும். அல்லாமல் அந்த யமனில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்
என்றல்ல இங்கே சொல்லப்பட்டது.